Hey guys, welcome back to Lissy Video. In this video, we will talk about Kerala vlog. So, last vlog, you will see it. Now, we will talk about Kerala. So, let's see the video. So, now we are coming fresh. I am going to cut you out. I am going to cut you out. There is a little bit in the field. There is a wild field. I am going to cut you out. Peaceful place. இங்கே வந்து வீட்டை சுற்றியே வந்து நிறைய வாழை மரம் அதுக்கப்புறம் தென்னை மரம் கோழி இதெல்லாமே இருக்குது நான் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டுறேன் இங்கே வந்து ஒரு வாழை கொலை இருக்குது அதுக்கப்புறம் வாழைப்பூ இருக்குது தெரியுதா உங்களுக்கு அதுக்கப்புறம் இங்கே செவ்வாழை இருக்குல்ல அந்த ரெட் கலர் பனானா அதுவும் இருக்குது இந்த ஸ்ட்ரெயிட்டாக தெரிகிற மரத்தில் பாருங்கள் செவ்வாழை பாருங்கள் மரம் வாழை மரம் இருக்குது இங்கே வீட்டில் செவ்வாழை இருக்குது நிறைய வாழை மரம் இருக்கு இங்க தென்னை மரம் இருக்கு முருங்கைக்கீரை இங்க இது வந்து முருங்கைக்கீரை இருங்க நான் முருங்கைக்கீரை காட்டுறேன் இது வந்து முருங்கைக்கீரை இங்க தெரியுதுல இது வந்து முருங்கைக்கீரை அங்க ஒரு வாழைக்குள்ள இருக்கு இங்க பப்பாயா பப்பாயா இருக்கு பப்பாயா வந்து காய் தான் இருக்கு காய் இல்ல मेटीन மூணு வந்து ஒயிட் கலர் இருக்கு மூணு வந்து black இருக்கு இது காந்தாரி மிளகு சொல்லு ரொம்ப காரமா இருக்கு சின்னதா இருக்கு உள்ளதா இருக்கு ஆனா வந்து ரொம்ப காரமா இருக்கு அந்த மிளகு இது பாத்தீங்களா pepper plant இது வந்து creeper மாதிரி ஒரு மரத்து மேல அப்படியே வந்து creeper plant மாதிரி வளந்துரும் இப்படி இருக்கும் இது வந்து இன்னும் இப்பதா பச்சையா இருக்கு நிறைய இருக்கு உங்களுக்கு தெரியதா இங்க ஒன்னு இருக்கு அங்க 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 நிறைய இருக்கு நிறைய இருக்கு இங்க இது ஒரு மரம் இருக்கு இங்க ஒன்னு இருக்கு இங்க ஒன்னு இருக்கு நிறைய இருக்கு இங்க நிறைய கோழி இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சேவல் பாருங்க டிஃபரண்டா இருக்கும் இதோட வெரைட்டி வந்து கரிங்கோழின்னு சொல்வாங்க நல்லா டார்க்கா பிளாக்கா இருக்கும் இதல தான் எப்பவும் வந்து கோழி முட்டை போட்டு வைக்கும் இன்னைக்கு இருக்கா அப்படின்றது பார்க்கலாம் ரெண்டு முட்டை இருக்கு இன்னைக்கு ஒரு டிஃபரண்ட் ஆன ஒரு வெஜிடபிள் தெரியதா இது கலர் மிளகாய் பார்த்தனா அதுல வந்து இது ஒயிட் கலர் இவ்ளோ தான் இருக்கும் ஆனா ரொம்ப ரொம்ப காரமா இருக்கும் இங்க டெக்கரேட் பண்ணிருக்க கிறிஸ்மஸ் ட்ரீ நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஸ்டார் வந்து எங்க அங்கிள் பண்ணாரு இது வந்து ஸ்ட்ரா வெச்சு பண்ண ஒரு ஸ்டார் இவள தான் எங்க அங்கிள் ஹாய் ஹாய் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ண யூஸ் பண்ண எல்லா ஐட்டम्स வந்து எங்க அங்கிள் தான் வந்து பண்ணிருக்காரு ரொம்ப கிரியேட்டிவா டிஃபரண்டா புதுசா இருந்துச்சு பார்க்கவே யூசுவலா டெக்கரேட் பண்ற ஐட்டम्स விட இதெல்லாம்மே புதுசா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே இது வந்து ஒரு டபுள் ஷேடட் மாதிரி இருந்துச்சு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு
இப்போ வந்து கேரளால ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டைம் ஸோ இந்த மாதிரி வந்து டான்ஸ் ஆடி வந்து கேஷ் கலெக்ஷன் பண்ணிட்டு போவாங்க ஸோ அதுக்கு வந்து இந்த ஏரியாவுக்கு வந்திருந்தாங்க இன்னைக்கு சின்னதுல வந்து எல்லாரும் இதை பார்த்து பயந்து ஓடிட்டு இருப்பாங்க நம்ம வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறது பார்த்ததுக்கப்புறமா இவங்க வந்து நின்று போஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் முடிச்சு ஈவினிங்காக நம்ம வந்து வீட்டுக்கு கொஞ்சம் வெளியே வந்து போனால் ஒரு ரிவர் இருக்கும் ஸோ அந்த ரிவருக்கு வந்து இப்படி உட்கார்றது தான் ஒரு டைம் பாஸ் ஸோ ஈவினிங் டைம்ஸில் போர் அடிச்சிச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ரிவரில் வந்து உட்காந்துப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே தெரியுற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து வேளாங்கண்ணி போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் வ்ளாக் வந்து அந்த வ்ளாகாக தான் இருக்கும் தேங்க்யூ